வட்டை கிராமு இங்கே பிங்கி பாங்கி போட்டு சொல்லுவீங்க பழைய. நாங்கள் கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிறுக்க சமைச்சிட்டு இருக்கோம், தாத்தாவும் பேருனு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? இந்த கேப்ல ஒரு விஷயம் சம்பவம் நடந்து. தம்பியும் வயசுல இருந்தான்ல, மூணு பேரோட லைஃபும் ஓடிச்சு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலைவாணி. இன்றைக்கி நம்ம வந்து அம்முக்குட்டி கூட சமையல் பண்ண போகிறோம். ஏமா பார்த்தீங்களா, எங்கள் அம்மா இன்றைக்கி கம்பல் பண்ணி வீடியோவில் கூப்பிட்டு வரணும்னு கூட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி நான் ஒரு லைவ் பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில், ஃபர்ஸ்ட் லைவ். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறையா வியூவர்ஸும் வந்திருந்தது அதில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம சர்வைவல் சமையல் இருக்கு இல்லையா, அந்த சர்வைவல் சமையலுங்கிற ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். அதில் என்னென்னா, தக்காளி தொக்கு பண்ணுறது ஆல்ரெடி நீங்கள் நிறைய ஐட்டம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இது கொஞ்சம் அம்மா நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ யார் யாருக்கு நீங்களே சொல்லிருங்க. தக்காளி தொக்கு செய்ய போறோம். என்ன எடுத்து வச்சிருக்கோம்? 2 கிலோ தக்காளி, பூண்டு 2 கட்டை, வரமிளகா, வட்டை கிராமு, இஞ்சி. இங்க பிங்கி பாங்கி போட்டு சொல்லுவீங்க பழைய. சோம்பு. பேர் மறந்துருச்சா? சொல்லுங்க. இது வந்து தக்காளி தொக்கு நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் செய்ய ஆரம்பிச்சோம்? அப்போ மலைக்கு போவாங்க, சபரிமலைக்கு. சாப்பாடெல்லாம் கடையிலலாம் சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் கொடுத்து விடணும். இது சப்பாத்தி செய்யும்போது இது தக்காளி தொக்கும் இதெல்லாம் செஞ்சு புளி சாப்பாடு இது எல்லாமே செஞ்சு கொடுத்து விடுவோம். தக்காளி தொக்கு வந்து எவ்வளோ நாளைக்கு தாங்க ஃப்ரிட்ஜில் இல்லாமல்? 2-3 நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். அது போக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா அப்பப்போ சாப்பிடும்போது எடுத்து சூடு பண்ணிக்கணும். அப்போ அதே எவ்வளோ நாளைக்கு வச்சு? அது ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம், உனக்கு கொண்டு வந்து கொடுத்துமா? ஆமாங்க. அதாவது இந்த தக்காளி தொக்கு கதை வந்து என்கிட்ட ஒன்று இருக்குது. அந்த கதை என்னங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அம்மாவுக்கு வந்து எப்படா அடுப்பு பற்ற வைக்கணும்னு ரெடியாக இருக்காங்க. அம்மா தயவு செஞ்சு அடுப்பு பற்ற வச்சுருக்குமா உங்களை, நான் பொறுமை இழக்க விரும்பலை. என்ன காய்ட்டு வீட்டில் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். என்னென்ன அரைக்கிறதுக்கு இருக்கிறீங்க? வரமிளகா, பூண்டு, இஞ்சி, தகராமல் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி. ஸோ எடுத்து வச்சதில் ஒரு விஷயம் சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் சொல்லிருக்கீங்களா? புதுசா ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் ஆயிருக்கு எங்களுக்கு வந்து இவ்வளவு. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ வெங்காயத்தை எடுத்து டக்குன்னு வெட்டி வச்சாச்சு. இப்போ காஞ்ச எண்ணெய்க்குள்ள கடுகு. அடுத்து என்னம்மா? கடலைப்பருப்பு. கடுகு, கடலைப்பருப்பு இவ்வளோ போடணுமா? கடலைப்பருப்பு பொன்னிறமானதுக்கப்புறம் கருவேப்பிலைக்குள்ள வெங்காயத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்கா? எல்லாத்தையும் போடுறீங்களா? போடுங்க. ரொம்ப சிம்பிள் இல்லைம்மா. தாளிச்சு விட்டு இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி கொட்டி தக்காளி ஊற்றிடுது, அவ்வளோதான் இல்லை. ஸோ இதை என்னம்மா ரெடி பண்ணி வச்சதை எடுத்து ஊற்றிடலாமா? ஊற்றலாம். ஊற்றலாம். பார்த்தீங்களா, இங்கே சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். தம்பக்குட்டி, அச்சா என்னடா செல்லாம், என்ன வேணும் உங்களுக்கு? என்னப்பா தலகுனியெல்லாம் படுத்துருக்கீங்க தாத்தா கூட? நாங்கள் கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிறுக்க சமைச்சிட்ருக்கோம், தாத்தாவும் பேருன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? தம்ப தங்கம், ஆ வா, என்னம்மா இல்லை எடுக்கணுமா? வரண்டி தங்கம். ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்க கேப்பில் நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிடுறேன். அதாவது ஸ்கூல் முடித்து எப்பயுமே நான் வரும்போது இந்த தக்காளி தொக்கு இருந்ததுன்னு வைங்களேன், அப்படியே அந்த தோசை ஒன்று ஊற்றி அந்த கருவேப்பில் இருக்குல்ல, அந்த கருவேப்பில் ஆயிலோடு சேர்த்து இந்த தக்காளி தொக்கோடு சேர்த்துருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து உறிஞ்சி சாப்பிட்டு நல்லா ருசிச்சு ஈவினிங் டைம் நான் சாப்பிடவே மாட்டேன் எப்பயுமே. ஆனால் அந்த தக்காளி தொக்கு இருந்ததுன்னா நல்லா சாப்பிடுவேன். இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்னென்னா,
நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரல் மே டைமில் வந்து நான் கன்சீவாக இருக்கேன். அப்போது 3-4 months இருக்கும் எனக்கு. அப்போது கன்சீவாக இருக்கேன். சென்னையில் நானும் அவரும் மட்டும்தான் இருக்கும். வழக்கமாக வர மெய்டு வந்து கொஞ்ச நாள் வந்து லீவ் போட்டுட்டாங்க, வரல. எனக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு தெரில. அம்மா வந்து இதை ஆல்ரெடி செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இதை மட்டுமே வச்சு எங்களுக்கு ஒரு வாரம் ஓடிச்சுன்னா பார்த்துக்கோங்க. அவர் தோசை எனக்கு வந்து கிச்சனுக்குள்ளே போனாலே கொமட்டும். ஏதாவது ஸ்மெல்லு, தாளிக்கிற ஸ்மெல்லு, அப்புறம் வந்து சாதம் வேகிறது, இந்த மாதிரி ஸ்மெல்லு எனக்கு பார்த்தாலே எனக்கு அந்த ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னாலே எனக்கு கொமட்டிடும், வாமிட் வந்துடும். அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் தான் தோசை சுட்டு கொடுப்பாரு. இந்த தக்காளி தொக்கை மட்டுமே ஹீட் பண்ணி வச்சு நாங்கள் நிஜமாகவே சர்வைவல் சமையல் சீரீஸ் அன்றைக்கி தான் நாங்கள் நிஜமாக ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு அம்மா செஞ்சு கொடுத்த தக்காளி தொக்கு தான் எங்களோட மூணு பேர், தம்பியும் வயிற்றில் இருந்தான்ல, மூணு பேரோட லைஃப்பும் ஓடிச்சு. ஆமாம், தக்காளி தொக்கு, புளி தொக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து விட்ருந்தாங்க. நல்ல வேலை அது அந்த டைம் யூஸ் ஆச்சு. என்ன பிரிஞ்சு வருதாம்மா? எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நல்லா இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஸ்மெல் நல்லாயிருக்கு. இந்த டைமில் வந்து மிளகாத்தூள் போடுறோம். ஒரு நல்ல 1.5 ஸ்பூன் போட்டிருக்காங்க அம்மா. இது கூடயே சால்ட்டும் ஆட் பண்ணுறாங்க. பார்த்திங்களா, பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தக்காளி எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா பியூரி மாதிரி அரைச்சி எடுத்து, ஆனால் வேக வைக்கல இல்லைம்மா, தோல் நிற்காமல் வேக வைக்காமல் அப்படியே பச்சையாக தக்காளி மட்டும் போட்டு அரைச்சி எடுத்து இந்த தக்காளி தொக்குக்கான மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இவ்வளோ போட்டிருக்கோம், கடைசியில் சுண்டி வரும்போது பாருங்கள் அதோடய குவான்டிட்டியை ரொம்ப கம்மியாகிடும் இல்லைம்மா. கிட்டத்தட்ட அரை மணி நேரங்க கை வலிக்க கிளறி கிளறி ஒரு வழியாக இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. 30 நிமிஷம் இருக்கும் இல்லைம்மா. பார்த்தீங்களா, நம்ம ஞாபகம் இருக்கா எவ்வளோ ஊற்றணும், இப்போ எவ்வளோவா சுண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நல்லா இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருந்து எடுத்துடலாம். இது வந்து சொல்லுங்கம்மா, எது எது கூட தொட்டு சாப்பிட்லாம்? இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாடு கூட தொடுச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே தொட்டு ஆமாங்க, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குமா. எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குறீங்களா? போதும். ஸோ நல்ல மனம் மனம்னு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்குங்க. நல்லா நல்லா சொல்கிறேன்னு சொல்ல, நல்லா மசிஞ்சிருக்கு. தக்காளி வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி போட்டோங்காட்டி நல்லா மசிஞ்சிருக்கு. சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பர். எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. அந்த சின்ன வயசில் சாப்பிட்ட அதே ஆத்தென்டிக் தக்காளி தொக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இடையில இந்த மஞ்சத்தூள் வாசம், அப்புறம் வந்து இந்த மிளகாத்தூளோட காரம், அளவான உப்பு, இதெல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இடையில கடிக்கிற மாதிரி எனக்கு இந்த கடலைப்பருப்பு ரொம்ப பிடிக்குங்க. எதில் போட்டாலும் சாப்பிடுவேன். கடலைப்பருப்பு சூப்பராக இருக்கும் இதில் கடிச்சிக்கிறதுக்கு. தக்காளியோட புளி போடு வாய் ஃபுல்லாக, இந்த தக்காளி ஸ்மெல்லு அப்படியே நல்லா ஒரு நல்லா வெந்து போன அது கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை கடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்குது. இடையில இடையில வெங்காயம் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு சொல்லி யம்மியாக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி குழந்தைங்களை ஹாஸ்டலில் அனுப்புகிறவங்களும் சரி, ஹாஸ்டலில் தெரியும் எப்படி குண்டு குண்டாக கல் மாதிரி இட்லி கொடுப்பாங்கன்னு சொல்லி, என்ன மாதிரி ஹாஸ்டலில் இருந்தவங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து வெளியூர் எங்காவது பிக்னிக் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எல்லா வேலையும் ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து கட்டுப்படி ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம நீங்கள் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணலாம் பார்க்கலாம். வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சமையல் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை, அவங்களுக்கு சட்னி செய்ய தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா 4-5 days தாங்கும். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு ஒரு 2 weeks பக்கமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. பை பை வித் கலைவாணி அண்ட் பேக் சைடில் அம்முக்குட்டி. டாடா.